ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டாசில் பார்க் சேனல். நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா கருவாடை வச்சு சூப்பரான தொக்கு தான் பண்ண போறோம். இது என்ன கருவாடுல பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா வாழை கருவாடை வச்சு சூப்பரான ஒரு தொக்கு பார்க்கலாம். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா டேஸ்ட் சும்மா அருமையா இருக்கும், பண்றது ரொம்பவே ஈஸி. இப்ப நம்ம ரெசிபிக்குள்ள போலாம் வாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து நல்லா பெரிய சைஸ்ல ரெண்டு வாழை கருவாடை எடுத்திருக்கேன். இதை பாத்தீங்கன்னா ஓரத்துல இருக்கிற அந்த முள்ளு உங்களுக்கு தேவையான சைஸ்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை கருவாடை தேவையோ அதுக்கேத்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ரெண்டு கருவாடலதான் இந்த ரெசிபி பண்ண போறேன். நான் இன்னைக்கு இந்த கருவாடை பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணும்போது ஓரங்கள்ல இருக்கிற முள்ளு சென்டர்ல இருக்கிற முள்ளு மேக்சிமம் நான் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூளும் காரத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 5 நிமிஷம் இந்த மசாலா நல்லா ஊறட்டும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு நீங்க சமைச்சீங்கன்னா சாப்பிடுறப்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதுக்காக நான் வந்து முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப கடாயில கொஞ்சமா ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு போட்டு நல்லா பொறிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி மசாலா ரெடியா ஊறிட்டு இருக்கிற கருவாடை போட்டு ஐ ஃபிளேம்ல வச்சு இதை வந்து 5 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா வெந்து பொறிச்சு வரட்டும். சோ 5 நிமிஷத்துக்கு நான் இதை வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்ப எண்ணெயெல்லாம் ஃபில்டர் பண்ணி வேற ஒரு பிளேட்ல நான் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கருவாடு வந்து இப்பவே வந்து 80% பாத்தீங்கன்னா குக் ஆயிடுச்சு நல்லாவே. அதே எண்ணெயில பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் 3 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நம்ம வந்து நல்லா வதக்கி எடுக்கணும். இது கோல்டன் கலர்லாம் வர வேண்டாம். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 3 பச்சை மிளகாய 2 கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 8 பல்லு பூண்டு நசுக்கியும் எடுத்துக்கிட்டேன். 3 தக்காளியே நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப இது எல்லாம் நல்லா வதங்கி வர அளவுக்கு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை வந்து ஹை ஃபிளேம்ல வச்சு இதை வேக விடுங்க. தக்காளி பாத்தீங்கன்னா தண்ணி விட்டு நல்லா மசிச்சு வர அளவுக்கு வெந்திருக்கும். இப்ப நான் இதை மூடி போட்டு வெந்ததுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி காட்டுறேன். சோ இது நல்லா வெந்திருக்கு. இப்ப இதுல மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் பாத்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைசியா வேணும் அப்படின்னா 1 ஸ்பூன் கூட பாத்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து 1 ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் நானு. இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நானு. 2 ஸ்பூன் நான் வந்து நல்ல பெரிய சைஸ் ஸ்பூன்ல வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா நீங்க 3 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிக்கன் மசாலா வந்து 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்க கரம் மசாலா தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப 2 ஸ்பூன் பாத்தீங்கன்னா சிக்கன் மசாலா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பூன் வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 செகண்ட் இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வரட்டும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து 1 கிளாஸ் தண்ணி வச்சு நல்லா நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பூன் வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து தேவையான சால்ட் போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து எண்ணெயில பொறிச்சு வச்சிருக்க அந்த வாழைக்கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப வாழைக்கருவாடை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 கிளாஸ் தண்ணி நான் ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப ஸ்பூன் வச்சு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைனலா. இப்ப இதை மூடி போட்டு மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓபன் பண்ணி காட்டியிருக்கேன். கொஞ்சம் லைட்டா தண்ணி எல்லாம் ட்ரையா இருக்கு. நம்ம போட்டிருக்க எல்லாமே பாத்தீங்கன்னா குக் ஆயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம வந்து ஹை ஃபிளேம் வச்சு இதை நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம். ஃபைனலா பாத்தீங்கன்னா இதுல வந்து 1 கொத்து கருவேப்பிலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட சேர்த்து கொஞ்சோண்டு புதினா இலைகளையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப ஸ்பூன் வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. வாசனை சும்மா கம கமன்னு இருக்கு. நீங்க பண்ணும் போதே பாத்தீங்கன்னா வீடே மணக்கும். டேஸ்ட் சும்மா அருமையா இருக்கும். இப்ப நம்மளுடைய வாழைக்கருவாடை தொக்கு வந்து சூடா ரெடியா இருக்கு. இதை பாத்தீங்கன்னா சுட சுட சாதத்தோட கொஞ்சோண்டு வச்சு இதை பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்ல, இதுவே அல்டிமேட்டா இருக்கும். அவ்வளவுதான் கைஸ், சூப்பரான கருவாடு தொக்கு எப்படி பண்றது நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டினா. கண்டிப்பா இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. வாழை கருவாடு உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா இந்த தொக்கை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இனிமே அடிக்கடி ட்ரை பண்ணுவீங்க. டேஸ்ட் சும்மா அருமையா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய் கைஸ், நான் உங்கள் தோழி. அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.